ஹே ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி அண்ட் நான் அபர்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை நாட் ஸோ பர்ஃபெக்ட் லைஃப் அப்படிங்கிற இந்த புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தா சோஃபி கின்சல்லா அப்படிங்கிறவங்க. அண்ட் இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2017. ஸோ இந்த ஆத்தர் எழுதின புக் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறேன். அதுவும் அந்த புக்குமே பார்த்தா ஒரு ஃபீல் குட் புக் தான். ஸோ இந்த புக்கில் மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேட்டி பெர்னர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர். ஸோ இவங்க வந்து ஒரு 26 இயர் ஓல்டு விமன் அண்ட் இவங்க தான் நரேட்டர். இவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி வந்து லண்டனில் நடக்கிற மாதிரி, லண்டன் அண்ட் அப்புறம் ஒரு கண்ட்ரி சைடு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ண ஸ்டோரி. அண்ட் இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா டிமீட்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 to 40 அந்த ஏஜில் இருக்க ஒரு விமன். இவங்க தான் வந்து கேட்டி பெர்னரோட பாஸ். இவங்களோட ஒர்க் பிளேஸில் இவங்க ஜூனியர், கேட்டி பெர்னர் வந்து ஜூனியர் அண்ட் இவங்களோட பாஸ் வந்து டிமீட்டர். அண்ட் இவங்க இல்லாமல் ஒரு மெயின் இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலெக்ஸ் ஆஸ்டாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு சைடு வந்து ஒர்க் பிளேஸில் இருக்கிற அந்த சிச்சுவேஷன்லாம் கவர் ஆகும். அது வந்து கேட்டி அண்ட் டிமீட்டர் இவங்க ரிலேட்டடாக போகிறது. அண்ட் இன்னொன்று வந்து லவ் ஸ்டோரியும் இருக்கும். பட் இதில் வந்து மெயினாக அந்த கேட்டியோட ஒர்க் லைஃப் அண்ட் அவ இடையில வந்து அவளை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒர்க் இல்லாதப்போ அவள் என்ன பண்ணுறா, ஸோ இந்த மாதிரி தான் போகும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இப்படி தான் போகும். ஸோ புக்கோட டைட்டில் இருக்கிற மை நாட் ஸோ பர்ஃபெக்ட் லைஃப் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லை, அந்த கேட்டி பெர்னரோட லைஃப். ஸோ அவளோட லைஃப் வந்துட்டு அவளோட ட்ரீம் ஜாப் அவளுக்கு இருக்கு. ஒரு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அவள் லண்டனில் ஒர்க் பண்ணணும்னா, ஒரு பிக் சிட்டியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவா. அதே மாதிரி லண்டனில் அந்த ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. ஜூனியராக ஜாயின் பண்ணிக்க ஸ்டார்டிங் ஆகி இப்போ தான் சம் ஃபியூ மந்த்ஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவளோட சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னா அவளோட லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா அவளோட ரியல் லைஃப் ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, அவளோட அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கு ரெண்ட்டு கூட அவளால் பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன தான் இருந்தாலும் அவளோட இப்போ தானே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அந்த ரெண்ட்டு, அவளோட ட்ராவல், அவளோட வீட்டிலேருந்து அங்கே ஆஃபீஸ் போகிற அந்த ட்ராவல், அந்த ட்ரெயின் ட்ராவல், அதுவே வந்து அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா எல்லாம் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்டிக்கு என்ன தான் அவளோட ட்ரீம் ஜாப் அந்த ட்ரீம் சிட்டியில் இருந்தாலும், இன்னும் அவளோட ட்ரீம் லைஃப் அவள் இன்னும் வாழலை. அவள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ டெமீட்டர்னு ஒரு கேரக்டர் சொன்னது அவங்களுக்கு, கேட்டியோட பாஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா கேட்டியோட ட்ரீம் லைஃப் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ அது ஃபுல்லாக பார்த்தோன்னா டெமீட்டர் அவங்களோட ஆக்சுவல் ரியல் லைஃபே வந்து இவளோட ட்ரீம் லைஃப் மாதிரி இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இவளோட பாஸ்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும். அண்ட் அவங்க பார்த்தோன்னா அவங்களோட வீடு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க பேசுகிற விதம், அவங்களோட க்ரியேட்டிவாக இருக்கிறது. தென் இவங்க டெமீட்டர் வந்து எப்போ பார்த்தாலும் அடிக்கடி வெக்கேஷன்லாம் போயிட்டு வருவாங்க. அண்ட் வீக்கெண்ட் ஆனால் கேட்டி வந்து அந்தளவுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இல்லை, ரொம்பலாம் மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாள். பட் டிமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, எப்போவும் பிஸியாகவே இருப்பாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் எப்போவுமே ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ட்ரீம் லைஃப் வந்து டிமீட்டர் இருக்காங்க, நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு கேட்டி வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பாள். கேட்டி அண்ட் டிமீட்டர் இவங்களோட ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் கம்பெனி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நியூவாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அந்த லோகோ, ப்ரோஷர், அப்புறம் அந்த ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி, இவங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் வரப்போ இவங்க கிட்ட தான் இந்த இவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டி வந்து ஜூனியராக, ஸோ அவளுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிடைக்காது, எல்லாமே அங்கே இருக்கிற மற்ற கொலீக்ஸே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் டிமீட்டருக்கு வந்து இவள் எப்படியாவது இவளோட டிசைன், இவளோட லோகோஸ், இவள் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருப்பாள். ஸோ அதெல்லாம் காட்டணும், காமிக்கணும், டிமீட்டர் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பா. பட் டிமீட்டருக்கு வந்து கேட்டின்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அவள் யார் என்ன அவளை பற்றி எதுவும் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது. அவங்க கேட்டி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயீஸையுமே அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க பேசுகிற விதமே கொஞ்சம் மீனாக இருக்கும். அண்டு ஓகே, இவங்க நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதான், மற்றபடி அவங்கள பற்றி வேறு எதுவும் தெரியாது. ஸோ எல்லாருக்குமே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே வந்துட்டு டெமீட்டரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து டெமீட்டர் உள்ளே பூந்து அவங்களோட ஐடியாஸ்லாம் கொடுத்து கிளையண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணி இவங்களோட ஐடியா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இவங்க எல்லா கிரெடிட்ஸையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அண்டு இன்னொருத்தவங்க பார்த்தா டெமீட்டரோட பிளேஸ்க்கு வரணும் அப்படின்ட்டு இன்னொரு எம்ப்ளாயி ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அவங்களால அந்த பிளேஸ்க்கு போக முடியாது. ஸோ அவங்க ஒரு ஜூனியராகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்னொரு கோலிக்கு பார்த்தோன்னா டெமீட்டர் பேசின விதம் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே டெமீட்டரை பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான் கேட்டியும். இன்னும் வந்துட்டு
அவளோட டிசைன்ஸ்லாம் காட்டணும்னு நினைப்பாள். பட் அவளையும் வந்து ஹர்ட் பண்ணி தான் டெமீட்டர் அனுப்பியிருப்பாங்க. அவளை ஒரு ஆளாகவே மதிக்கவே மாட்டாங்களா ஆஃபீஸில். ஸோ எல்லாருக்குமே வந்து டெமீட்டர் அப்படின்னா ஒரு ரூடான பர்சன், மீனான பர்சன், நம்ம பாஸ் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. கேட்டி பார்த்தோம் அப்படின்னா அவளோட அப்பார்ட்மெண்ட்டு, ஆஃபீஸு, அவளோட ட்ரீம் லைஃப் இன்னும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ என்னைக்காவது அந்த ட்ரீம் லைஃப் அவளும் வாழ்வா அப்படின்ற ஒரு ஹோப்போட அவளோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு இப்போ ஒரு குட்டி லவ் ஸ்டோரி மாதிரி வரும். லவ் ஸ்டோரின்னு இல்லை, ஒரு ஆலெக்ஸ் ஆஸ்டலிஸ் அப்படின்ற ஒரு நியூ கேரக்டர் வராங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா டெமீட்டர் இருக்காங்கல்ல, கேட்டியோட பாஸ் வந்து டெமீட்டர் அண்ட் இவங்களோட பாஸ் வந்து ஆலெக்ஸ் ஆஸ்டலிஸ். ஸோ டெமீட்டரை மீட் பண்ணுறதுக்காக ஆலெக்ஸ் வந்திருப்பாங்க, பட் இன்பிட்வீன் வந்து அவங்க கேட்டியை மீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கேட்டி அண்ட் ஆலெக்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ப்ராடக்ட் விஷயமா ரொம்ப பேசுவாங்க. அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் வந்து வெளியில் மீட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ சம் ஸ்பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலெக்ஸ் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். பட் ஆலெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கேட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு ஜஸ்ட் அ ஃபிலிங், நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் கேட்டியும் அவனுக்கு. ஸோ அவன் வந்து ஒரு சீரியஸெல்லாம் இருக்க மாட்டான். பட் கேட்டிக்கு வந்துட்டு ஆலெக்ஸ் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்டேயும் ஆலெக்ஸ் பற்றி கேட்பான். ஸோ அதுலேயும் சில பேர் இந்த மாதிரி ஆலெக்ஸ் வந்து முன்னாடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, இப்போ வந்து அவங்க டிமீட்டருக்கே பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் வந்து சம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால நிறைய பேரை ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கேட்டியோட வேலையும் போயிடுது. ஸோ டெமீட்டர் தான் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அவளுக்கு வேற என்ன பண்ணுறது, வேலை போயிடுச்சு. வேற இப்போ தான் ஜூனியராக வேற ஜாயின் பண்ணியிருக்கா, வேற எதுவும் அவளோட பேச முடியல. ஒரு மாதிரி அழுகிற மாதிரி அவள் கிளம்பிடுறா. வேற மற்ற ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவாள், பட் எதுவுமே அவளுக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்காது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டாள் இது மாதிரி ஃபயர் பண்ணிட்டாங்க, வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எதார்த்தமாக அவங்க அப்பாவும் அவங்களோட ஸ்டெப் மாமும் சாமர்செட் அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரி சைட் பிளேஸில் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிளாம்பிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வெக்கேஷன் ரெசார்ட் மாதிரி, கேம்பிங் மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுவே என்ன கொஞ்சம் காஸ்டியாக லக்ஸரியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். அங்கே வந்து கண்ட்ரி சைடுங்கிறதுனால நிறையா அந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஃபார்மு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நமக்கே வந்து அந்த புக் ரீட் பண்ணுறப்ப நம்மளே வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம நம்மளும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்டி வந்து லண்டனில் இருக்க வரைக்கும் நமக்கும் அப்படியே ஒர்க் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு. எவ்வளோ ஜாலியான லைஃப் சிட்டியில் இருந்தால் எப்படி நம்ம ஒர்க் எப்படி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அப்படியே அவள் கண்ட்ரி சைட் போகவிட்டு சே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கில் கொஞ்சம் நிறையா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கேட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இவ கரெக்டாக வேலை போயிடுச்சு அண்ட் கரெக்டாக அவங்க அப்பா அண்ட் ஸ்டெப்மம் வந்து இது மாதிரி பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ கேட்டியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அண்ட் ஸ்டெப்மம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த பிஸ்னஸ்க்கு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறான். ஆனால் வேலை போயிடுச்சு அப்படின்ட்டு இன்னும் சொல்ல மாட்டா. ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இவ தான் அந்த லோகோ, ப்ரோஷர் அண்ட் வெப்சைட் எல்லாமே ரெடி பண்ணுவான். அண்டு அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வெக்கேஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்க இந்த பிஸ்னஸில் இப்போ யார் வராங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலியில் டிமீட்டரும் இருக்காங்க. டிமீட்டர் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க அவங்களோட டூ கிட்ஸ் இவங்களோட வராங்க. கேட்டிக்கு வந்துட்டு சரி நம்ம பாஸ் இங்கே அதாவது எக்ஸ் பாஸ் வராங்க அப்படிங்கவிட்டு நம்ம அப்பாவுக்கு இது நமக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லலையே, டெமீட்டருக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாள். பட் டெமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா கேட்டி அவங்கக்கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியும். பட் இவங்க தான் அந்த கேட்டியா அப்படின்ட்டு டெமீட்டருக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ கேட்டி வந்து யார் ஏதோ ஒரு நியூவான பர்சன் நினச்சி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ கேட்டியும் வந்துட்டு இதுதான் டைமு, நம்மளை ஃபயர் பண்ணவங்க நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெமீட்டரை பழி வாங்குற அப்படின்ட்டு என்னென்னவோ அந்த கேம்பிங்கில் எல்லாருமே மற்ற பீப்புளெலாம் அவங்க வேறு ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போயிடுவாங்க. ஸோ டெமீட்டர் மட்டும் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிகிட்டே கேட்பாங்க. ஸோ கேட்டியும் உங்களுக்கு நான் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடக்க வைப்பாங்க. அப்புறம் சேரு சகதி எல்லாத்தையும் உளுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெமீட்டரை அவள் எப்படி பழி வாங்கிடுறான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு டெமீட்டரோட ஒரிஜினல் லைஃப் தெரியுது. என்னதான் அவங்க ஒர்க் பிளேஸில் வந்துட்டு இவங்க பாஸியாக இருந்தாலும், ரூடாக இருந்தாலும், மீனாக இருந்தாலும், அண்ட் இவங்க சோஷியல் மீடியா பேஜ் வந்துட்டு எப்போவுமே நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டு அப்படி பாப்புலரான ஆளாக இருந்தாலும் அவங்களோட வீடு அப்படின்ட்டு வர விட்டு, அவங்களோட ஃபேமிலி அப்படின்ட்டு வர விட்டு அவங்க அந்தளவுக்கு அந்த பவர்ஃபுல்லான டெமீட்டர் இல்லை. ரொம்ப ஏதோ ஒரு சேடாக ஒரு ஏதோ ஒரு பாசத்துக்காக இயங்குற டெமீட்டர் மாதிரி இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறதில்ல. அவங்களோட ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரு டீனேஜ் கிட்ஸ் மாதிரி. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள பெருசாக ஒன்றும் மதிக்க மாட்டுறாங்க. ஸோ டெமீட்டருக்கு பார்த்தா நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஆசையாக பேசுவாங்களா மாட்டாங்களா அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போ தான் கேட்டிக்கு வந்து டெமீட்டரோட ட்ரூ சைட் தெரியுது. அண்ட் ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா டெமீட்டர் வந்து இவங்க தான் கேட்டின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிவெஞ்ச் பண்ணதும் தெரிஞ்சிருது. அண்டு
ரெண்டு பேரும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கேட்டிக்கு வந்து டெமிட்டரோட ஒரிஜினல் சைட் தெரியுது. ஆஃபீஸில் வந்து அவங்க என்னதான் வந்து ரூடாக இருந்தாலும் மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட அவங்க வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்திருக்கும், பட் அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போதான் இது தெரியாமல் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே டெமிட்டரை ஹேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆஃபீஸில் அந்த மற்ற எம்ப்ளாயிஸ்லாம் ஏதோ ஒரு டெமிட்டரை பிடிக்காதா, இவங்க வேற இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, இதுதான் நல்ல டைம்னு பார்த்துட்டு சம் கான்ஸ்பிரசிலாம் பண்ணி அவங்களோட டெமிட்டரோட மெயில் அவங்களோட அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதனால சில கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சம் ராங்கான மெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணி சம் பிரச்சனை ஆகிடும். ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, டெமிட்டரோட வேலையே போகிற அளவுக்கு இப்போ ஆயிடுது. கேட்டியோட பாஸ்க்கே வேலை போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அண்ட் அவங்கள ஃபயர் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னா, ஆலெக்ஸ் ஆஸ்டாலிஸ், கேட்டியோட க்ரஷ்ஷு, அவங்களும் அந்த கிளாம்பிங்க்கு அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டியை தான் மீட் பண்ணுறாங்க. இது மாதிரி டெமிட்டரை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு கேட்டி கேட்குறாங்க. எப்படி நீங்கள் டெமிட்டர்லாம் ஃபயர் பண்ண முடியுது, அவங்க யார், என்ன அவங்க, எவ்வளோ பெரிய க்ரியேட்டிவான பர்சன், அவங்க இல்லாமல் கம்பெனியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டி சொல்கிறா. பட் இருந்தாலும் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆலெக்ஸ் நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லலை. டெமிட்டர் வந்து ஒரு குட் பர்சன் தான். கேட்டி வந்துட்டு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பாஸ் அவளுக்கு பிடிக்காதோ இப்போ அவளுக்கு அவ்வளோ அவங்க பாஸை பிடிக்குது. அண்ட் இது வரைக்கும் க்ரஷ்ஷாக இருந்த ஆலெக்ஸ் ஆஸ்டாலிஸ் வந்து இதுக்கப்புறம் கேட்டிக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆவாங்களா இல்லை க்ரஷ்ஷாகவே போவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அண்டு எப்பயுமே நான் ஸ்டோரியோட கன்க்ளூஷனும் சொல்லிடுவேன். இதுலேயும் வந்து நல்ல எண்டிங் தான், பட் நான் சொல்லலை. இனிமேல் வந்துட்டு நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி போடுவோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லாமல் ரிவ்யூ மாதிரி போடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, டெமிட்டர் வந்துட்டு அவங்க ஃபயர் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு இன்னும் ஒர்க் இருக்குமா. அண்ட் கேட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாம்பிங் பிஸ்னஸ்லேயே இருப்பாளா, இப்போ திரும்ப லண்டன் சிட்டி லைஃப்க்கு போவாளா அப்படின்ட்டு மிச்ச ஸ்டோரி. அண்டு ஆலெக்ஸ் ஆஸ்டாலிஸ் வந்துட்டு கேட்டி மேலே ஃபீலிங்ஸ் வருமா இல்லை அவன் அப்படியே தானா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் நல்லாயிருக்கும், நம்ம தான் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே வந்துட்டு நமக்கே ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சிட்டி லைஃப் நம்மளும் இது மாதிரி போகணும், அந்த ஒர்க் இப்படி பார்க்கணும், தென் அந்த சிட்டி லைஃப் இப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணும். தென் இங்கிட்டு பேரண்ட்ஸோட பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ அதுவுமே அதில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இதில் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ப்ரீஷியஸாக லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 900 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. நான் வந்து 3 weeks வரை வீடியோ ஒன்றும் போடலை, ஆனாலும் பரவாயில்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. 2 weekend வந்துட்டு நான் வெளியில் போயிருந்தேன், வீட்டிலே இல்லை. அண்ட் இன்னொரு வீக்கெண்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நல்ல வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூஸாக போடுவோம். ஏன்னா இந்த புக் படிச்சிருக்கேன், அண்ட் டச் ஆஃப் இட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு புக் படிச்சிருக்கேன். தென் 5 AM கிளப் படிச்சுட்டு அது பாதியோடு நிற்கிது. தென் இன்னொரு புக் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீக்கெண்டில் பார்ப்போம். ஸோ பை பை.